ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சப்பாத்தி மாவு ரொம்ப சாஃப்டாக ஒரு 2-3 டேஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் சாஃப்டாகவே இருக்கிற மாதிரி சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். மீடியமான கிளாஸ் தான். சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா சாஃப்டான சப்பாத்தியாகவும் இருக்கும், நல்லா உப்பியும் வரும். நீங்கள் போடும் போது சப்பாத்தி மாவில் சேர்க்கறதுக்கு நான் தயிர் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 3/4 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஆயில் வந்து 4-5 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு மட்டுமே மினிமம் ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும் டைம் எடுக்கும். நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த உப்பில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 4.5 கிளாஸ் மாவுக்கு 3 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தண்ணியை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருந்த தயிரில் ஒரு 3 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் தயிரையும் ஆயிலையும் மட்டும் நல்லா பிசைஞ்சு விடணும் மாவோடு சேர்த்து. இந்த மாதிரி நல்லா கட்டி எதுவும் ரொம்ப இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கையில் தேய்ச்சி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. சப்பாத்தி மாவும் நல்லா சாஃப்டாக வரத்துக்காக தயிரையும் ஆயிலையும் சேர்த்துருந்தேன். ஒரு 3 நிமிஷமாவது இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை நம்ம ஒரே டைம் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைகிறதுனால மாவோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ரெடி பண்ண முடியும். ஒரு டைம் நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது நல்லா இது மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நான் பிசைஞ்சது வந்து மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிடும்போது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக ஜாஸ்தியானால் கூட உங்களுக்கு நம்ம மாவு போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ நல்லா எல்லா தண்ணியும் ஆட் பண்ணி உங்களுக்கு மாவு நான் ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டு இன்னும் 2 ஸ்டெப் வந்துட்டு பாக்கி இருக்குது. அதை நம்ம எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ தண்ணி நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மாவை வந்து இந்த மாதிரி நீங்கள் கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பரோட்டாவுக்கு வந்துட்டு மாவு இப்படி தான் வந்து பிசைவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து ஒரு 3-4 டைம் திருப்பி போட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால நல்லா இலகி வரும் மாவு. மாவு வந்து சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். மாவு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பிசைஞ்ச மாவில் நம்ம 2 சைடுமே ஆயில் தடவணும். ஆயில் தடவிட்டு இதை நம்ம ஒரு வெள்ளை துணி இல்லை நீங்கள் காட்டன் துணி என்ன இருக்கோ உங்ககிட்ட ஈரம் படாத துணியாக பார்த்து நல்லா வந்து கவர் பண்ணி
மூடி வைங்க. ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து மாவு நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டாக நம்ம ரெடி பண்ண முடியும் சப்பாத்தியை. இந்த மாதிரி துணி போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் மாவு ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி மாவை நம்ம ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தோம். அது ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் ஆயில் தடவியும் சப்பாத்தியை வந்து தேய்ச்சிக்கலாம், இல்லை ஆயில் தடவாமல் மாவு தூவிட்டும் தேய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மாவு தூவி தான் தேய்ச்சிருக்கேன். மாவு இந்த மாதிரி தூவிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்பவும் நைஸாக தேய்க்கக்கூடாது, ரொம்பவும் கனமாக தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான சைஸில் இதை தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி போடும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கல் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது ஆவி வரும்போது தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தி எடுத்து அதில் போட்டுட்டேன். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஆயில் சேர்க்கணும்னா கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆயில் சேர்க்காமையே நல்லா சப்பாத்தி உப்பி வந்திருக்கு. சாஃப்டான சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுனா இன்றைக்கி பார்த்தோம். இந்த சாஃப்டான சப்பாத்தி மாவு 3 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உடனே வீடியோஸ்லாம் அப்டேட் வரும்.